தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களை, ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் இந்த இணையதள திருப்பள்ளி வழியாக பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இறை ஆசீரை உரி தாக்கிக் கொள்ளுகிறேன். கொரோனா பெருந்தொற்றின் காலத்தில் இருக்கின்ற நாம் இன்றைய நாளிலே எத்தகைய சூழலாக இருந்தாலும் எத்தகைய துன்பத் துயரங்களை நாம் அனுபவித்தாலும் நம்மையே முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற இறை செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு வழங்குகின்றன. ஆண்டவருடைய பராமரிப்பையும் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் ஆழப்படுத்துகின்ற பொழுது நாம் நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அர்த்தம். அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகம் அதிகமாய் நம்மை குறித்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய பார்வையை நம்மீது பதிய வைக்கிறார் என்பதை இன்றைய நாள் வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே இன்றைய திருப்பள்ளி முழுவதுமாக நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் இறைவன் நம்மீது காட்டுகின்ற இறை பராமரிப்பும் மன உறுதியோடு அணுகுகிற மனநிலையும் அதிகமாகும். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை இறஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றும்
எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள் வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ என்னை அனுப்பினவரிடம் போகிறேன் நீங்களோ கடவுளை போற்றுங்கள் தோபித்து நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 மற்றும் 5 முதல் 15 மேலும் 20 முடிய அந்நாட்களில் திருமண விழா முடிந்ததும் தோபித்து தன் மகன் தோபியாவை அழைத்து மகனே உன்னுடன் பயணம் செய்த இளைஞருக்கு இப்பொழுது சம்பளம் கொடுத்துவிடு உரிய தொகையை விட மிகுதியாகவே கொடு என்றார் பின்னர் ரபேலை அழைத்து நீர் கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை சம்பளமாக எடுத்துக்கொண்டு நலமே சென்று வருக என்று கூறினார் அப்பொழுது ரபேல் அவர்கள் இருவரையும் தனியாக அழைத்து பின்வருமாறு கூறினார் கடவுளை புகழுங்கள் அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிர்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள் அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள் மனிதர் அனைவர் முன்னும் கடவுளின் செயல்களை போற்றி புகழ்ந்து அறிக்கையிட தயங்காதீர்கள் மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பதும் அறிக்கையிடுவதும் அதனினும் சிறந்தது நல்லதை செய்யுங்கள் தீமை உங்களை அணுகாது அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட உண்மையான மன்றாட்டு சிறந்தது ஆனால் நீதியுடன் இணைந்த தர்மம் அதைவிட சிறந்தது அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட நீதியாக சேர்த்த சிறிதளவு செல்வம் சிறந்தது தர்மம் சாவினின்று காப்பாற்றும் எல்லா பாவத்தினின்றும் தூய்மையாக்கும் தர்மம் செய்வோரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாக்கும் பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தாங்களே கொடிய எதிரிகள் முழு உண்மையையும் உங்களுக்கு எடுத்துரைப்பேன் எதையும் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன் மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பது அதனினும் சிறந்தது என்று முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்துச் சென்று ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் ஒப்படைத்தேன் இறந்தவரை நீர் புதைத்து வந்தபோதும் நான் அவ்வாறே செய்தேன் நீர் உணவு அருந்துவதை விட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தவரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன் அதேபோல் உமக்கும் உம் மருமகள் சாராவுக்கு நலமருள கடவுள் என்னை அனுப்பினார் நான் ரபேல் ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களுள் ஒருவர் இப்பொழுது உலகில் இருக்கும் பொழுதே ஆண்டவரை போற்றுங்கள் கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள் இதோ நான் என்னை அனுப்பியவரிடமே திரும்புகிறேன் உங்களுக்கு நிகழ்ந்த இவற்றையெல்லாம் எழுதி வையுங்கள் என்றார் பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அனைவரும் சொல்லுவோம் என்றும் வாழும் என்றும் வாழும் கடவுள் போற்றி கடவுள் போற்றி என்றும் வாழும் என்றும் வாழும் கடவுள் போற்றி கடவுள் போற்றி என்றும் வாழும் கடவுள் போற்றி இன்றும் வாழும் கடவுள் போற்றி இன்றும் வாழும் கடவுள் போற்றி ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும் அவர் தண்டிக்கிறார் இரக்கமும் காட்டுகின்றார் பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகின்றார் பேரழிவிலிருந்து மேலே தூக்குகின்றார் அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவுமில்லை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 12 இறை வார்த்தைகள் 38 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும், சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்மை முழுமையாக கொடுப்போம். கொரோனா பெருந்தொற்றின் காலத்திலே பல்வேறு மனிதர்களுடைய தாராள உள்ளத்தையும் தங்களுடைய இன்னுயிரை கூட துச்சமாக கருதி பணியாற்றி கொண்டிருக்கின்ற பல தன்னார்வ தொண்டர்களை பற்றியும் நாம் வாசித்திருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய பல்வேறு செய்தித்தாள்கள், இதழ்கள், இணையதளங்கள், முகநூல் பக்கங்களிலெல்லாம் வாசித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த கொரோனா பாதிப்பு எந்தளவு இருக்கிறது என்பதை நன்கு அறிந்திருந்தும் கூட மற்றவர்களுக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்களும் செவிலியர்களும் முன்கள பணியாளர்களும் காவல்துறையினரும் மற்ற தன்னார்வ பணியாளர்களும் உழைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம் இது. இந்த வரிசையிலே ஒரு மருத்துவரை பற்றி இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும் போகின்றேன். சமர்ப்பணம் செய்தவர் சமாதியில் உறங்குகிறார் என்ற தலைப்பிழை மே மாதம் 9 2021 இந்த வருடத்திலே என்னுடைய முகநூல் பக்கத்தில் இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருந்தார்கள். மதுரைக்கு அருகில் இருக்கிற அனுப்பப்பானடி என்ற சுகாதார நிலையத்திலே பணியாற்றி கொண்டிருந்த சண்முக பிரியா என்ற கற்பிணி பெண்ணானவள், 8 கருவை சுமந்து கொண்டிருந்தவளாக இருந்த அந்த பெண்மணி தன் உயிரையும் தன் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த தன்னுடைய சந்ததியினுடைய பெயரை சொல்லி பாராட்டும் வண்ணமாக திகழுமாறு விளங்கிய அந்த குழந்தையோடு ஒவ்வொரு நாளுமாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிப்படைந்த மக்களை தேடி சென்று அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே மருத்துவ பணி மேற்கொண்டிருக்கிறார். வீட்டில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நண்பர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வேண்டாம், குழந்தை இருக்கிறது, கருவுக்கு ஏதாவது ஆகிவிடும், நீ வீட்டிலே இரு என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி, எப்பொழுது நான் இந்த மருத்துவ பணியை மேற்கொள்வதற்கு என்னையே கடவுள் முன்பாகவும் இந்த மருத்துவ பணி முன்பாகவும் சமர்ப்பணம் செய்தேனோ அன்று தொடங்கி இன்று வரை நான் மக்களுக்காக உழைக்கக்கூடிய உண்மையான பணியாளனாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று சொல்லி
அவர் தொடர்ந்து போகிறார். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்மணி கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார். இவருடைய இறப்பு செய்தி செய்தித்தாள்களிலும் இணையதளங்களிலும் ஏன் பல்வேறு இதழ்களிலும் கொடுக்கப்பட்ட பொழுது, ட்விட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த வலைதளத்தின் வழியாக பல்வேறு மனிதர்கள் இவரை குறித்தும் இவருடைய இந்த பணியை குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போது இராணுவ வீரர் ஒருவர் இப்படியாக தன் கருத்தை பதிவு செய்கிறார். கொரோனா பெருந்தொற்று என்கிற போர்க்களத்திலே தன் உயிரையே ஒரு போர் ஆயுதமாக ஏந்தி பணியாற்றி கொண்டிருந்த இந்த சண்முக பிரியா என்ற சகோதரி இன்று தன் சமர்ப்பணத்தினால் சமாதியாகி ஆண்டவரிடத்திலே சென்றிருக்கிறார். அவருடைய உயிர் தியாகமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். தன்னையே முழுமையாக கொடுத்தவர், இந்த தரணிக்காக அவர் வாழ்ந்தார் என்று அந்த கருத்தை அவர் பதிவு செய்தார். இறை இயேசுவில் இனியவர்களை, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு முழுவதுமாக கொடுக்கிற ஒற்றை சிந்தனை எதுவென்றால், உங்களை முழுமையாக கொடுங்கள் என்பதுதான். இந்த கொரோனா காலத்திலே வீட்டிற்குள் முடங்கி இருக்கின்றோம், பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றோம், அடுத்த வேளை உணவுக்கு கூட நாம் கையேந்துகின்ற நிலையிலே தங்கி இருக்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள், தோழிகள் என்று யாருமே நம்மை சந்திக்க முடியாத, நாம் சந்திக்க இயலாத ஒரு சங்கட்டமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவற்றிற்கு மத்தியிலும் கடவுள் நம்மிடம் விரும்புவது, உங்களையே முழுமையாக கொடுங்கள் என்பதுதான். இன்றைய முதல் வாசகத்திலே தோபீத்தினுடைய வாழ்க்கை பின்னணியில் உருவான அருமையான ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இதை விவிலிய வல்லுநர்கள் தோபீத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறு நாவலாகவே நமக்கு எண்பித்து காட்டுகிறார்கள். தோபீத்து, தோபியா, அண்ணா, சாரா ஆகிய இந்த இரண்டு தம்பதியர்கள் இடையிலே நடக்கக்கூடிய ஆண்டவரை குறித்த அழகான புரிதல்களை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது. தோபித்து தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக இந்த ஆண்டவரை முழுமையாக நம்பியிருந்ததால் தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே மாறுகிறார் என்பதுதான் முதல் வாசகத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் தோபித்து நூலினுடைய முன்னுரையை விவிலியத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், கடவுளின் முழுமையான பராமரிப்பை நம்பிய ஒருவர் கடவுளால் பராமரிக்கப்படுகிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னை முழுமையாக தோபித்து தன் குடும்பத்தோடு கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தான். எனவே கடவுள் அவருக்கு முழுமையான ஆசீர்வாதத்தையும் முழுமையான நம்பிக்கை வாழ்வையும் அங்கே கொடுப்பதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது என்றால், இன்றைய காலச்சூழலில் நடந்திருக்கிற ஒரு அருமையான மன நெகிழ்வு மிகுந்த செயலை தான் தோபித்து தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார். என்னவென்றால், யூத பாரம்பரியத்திலே கண்டுகொள்ளப்படாத சடலங்களாக ஆங்காங்கே இருந்த உடல்களை எல்லாம் தேடி தேடி சென்று அவர் என்ன செய்கிறார், குழியை தோண்டி அந்த சடலத்தை மிக நேர்த்தியான முறையிலே புதைத்து யாருமே செய்ய முடியாத சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற மக்களுக்கு மத்தியிலே தோபித்து அந்த உடல்களை எல்லாம் எடுத்து நல்லடக்கம் செய்கிறார் என்று சொன்னால், இவருடைய வாழ்க்கையை போன்றுதான் இன்று பல மனிதர்கள் அனாதைகளாகவும் ஆதரவற்றவர்களாகவும் ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களாகவும் கொரோனா பாதிப்பில் இறந்தவர்களை வீடுகளில் கூட ஏற்க முடியாத சூழலில் இருக்கிற ஒவ்வொரு உடல்களையுமாக இன்று தகனம் செய்து கொண்டும் புதைத்து கொண்டும் அடக்கம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அல்லவா? இத்தகைய பணியை தோபித்து அன்றே செய்தார். அத்தகைய சூழலில் எல்லாம் தோபித்து சட்டத்திட்டங்களை கடந்து தன்னை முழுமையாக கடவுளுக்கு முன்பாக கொடுத்தார் என்பதுதான் இன்றைய நாளிலே முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் கொடுக்கிற அருமையான செய்தி. அவர் மட்டும் அப்படி வாழவில்லை, மாறாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மகனையும் அப்படி பயிற்றுவிக்கிறார், தன்னுடைய மனைவிக்கும் கற்றுக் கொடுக்கிறார், தன்னுடைய மருமகளும் இப்படியாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழலில்தான் ரஃபேல் என்கிற ஆண்டவரினுடைய தூதர் அவருக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறார். தோபியா என்ற தன்னுடைய மகன் வெளியே செல்ல போகின்ற பொழுது இந்த ரஃபேல் என்ற வானத்தூதர், இவரின் மகனாக உன்னுடைய உறவினர் முறையாக இருக்கின்ற நான் வந்திருக்கிறேன், நான் இவரோடு பயணிக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது அங்கே தோபித்து தன் மகனோடு அனுப்பி வைக்கிறான். எல்லா விதமான செயல்பாடுகளும் முடிகிறது, திருமணம் எல்லாம் நிகழ்கிறது, அதன் பின்பாகத்தான் அங்கே நான் சென்று வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது
கடவுளின் ஆசிர்வாதமாக முழுமையான பராமரிப்பை கடவுள் கொடுத்தவராக ரஃபேல் சொல்லுகிறார். நான் கடவுளுக்கு முன்பாக இருக்கிற 7 வானதூதர்களில் ஒருவன் என்று சொல்லுகிறார். அப்போது தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவரிடத்திலே ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர் பெற்றிருக்கிறார் என்பதை அங்கே ரஃபேல் உறுதி செய்து கடவுளை என்னாலும் போற்றி புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லுகிறார். இதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. ஒருபுறம் கடவுளை தேடாத ஒரு குடும்பம், இன்னொரு புறம் கடவுளை தேடிய கைம்பெண். ஒருபுறம் தங்களை முழுமையாக இந்த சமூகத்திற்கு முன்பாக அடையாளப்படுத்தியவர்கள், இந்த கைம்பெண் தன்னையே முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த செயல்பாடு. இந்த இரண்டு பின்னணியில்தான் நீங்களும் நானும் எங்கே நிற்கிறோம் என்ற உண்மையான செய்தியை கடவுள் இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மறைநூல் அறிஞர்களைப் போல தொங்கல் ஆடை அணிந்து பதவியையும் பட்டத்தையும் முதன்மையான இருக்கத்தையும் போகிற இடங்களெல்லாம் வணக்க மரியாதை வாழ்த்துக்களை பெறுகிற, தங்களை அடையாளப்படுத்துகிற முழுமையான செயல்பாடுகளின் அடையாளமாக நாம் இருக்கின்றோமா? அல்லது இந்த ஏழை கைம்பெண்ணை போன்று தனக்கென இருந்தவற்றை கூட முழுமையாக கடவுளுக்கு கொடுக்கிற பொழுது கடவுள் கூர்ந்து கவனிக்கிற ஒரு செயலின் அடிப்படையான தத்துவமாக அங்கே அந்த ஏழை கைம்பெண் மாற்றப்படுகிறாளே, அதுதான் உண்மையான கையெழுப்பின் வெளிப்பாடு என்று தன் சீடர்களை வரவழைத்து இயேசு கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேம் ஆலயத்திலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பகுதிகள் இருக்கிறது, அங்கே தனித்தனியான காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது, காணிக்கை அறைகளும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதிலே 13 வகையான காணிக்கை பெட்டிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றில்தான் இயேசு என்ன செய்கிறார், அமர்ந்து கூர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இருப்பதிலிருந்து கொடுப்பது என்பது ஒன்று, இருப்பதையே கொடுப்பது என்பது வேறொன்று. இங்கே இருப்பதையே கொடுத்ததாக கைம்பெண்ணை பாராட்டுகிறார் என்றால் இயேசு இங்கு வெறும் காசை மட்டும் காரியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவர் செய்த காரியத்தை கருத்தில் எடுக்கிறார். என்னவென்றால், விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்மணி கொடுத்த இந்த காணிக்கை என்பது அவருடைய வாழ்வாதாரம். இந்த பெண்மணி கொடுத்த காணிக்கை என்பது அவர் கொண்டிருந்த அனைத்தின் வெளிப்பாடு. இந்த பெண்மணி கொண்டிருந்த காணிக்கை என்பது தனக்கென வைத்திருந்த அனைத்தும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் விவிலியம் சொல்லுகிறது, அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவராக அவர் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் இதை இப்படியாக புரிந்து கொள்ளலாம், அவர் இறக்கவும் தன்னை துணிவு மிக்க பெண்ணாக அங்கே மாற்றியிருக்கிறார் என்பதுதான் செய்தியாக கொடுக்கிறது. இதைத்தான் இயேசுவும் செய்தார். யோவான் நற்செய்தி 10:10 இறை வார்த்தையிலே, ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் முழுமையான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்ற இயேசு தன்னையே முழுமையாக நமக்காக கையளித்தார். அதே போன்று லூக்கா நற்செய்தி 23:46 யோவான் நற்செய்தி 19:30 இறை வார்த்தையிலும், நம்மை அன்பு செய்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நமக்காக எல்லாவற்றையும் செய்த இயேசு கிறிஸ்து, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், எல்லாம் நிறைவேறிற்று என்று அங்கே உயிர் துறப்பதனுடைய அடையாளமே தன்னையே முழுமையாக கையளித்ததுதான். எனவேதான் இருக்கரம் விரித்தவராய் இருக்கிற எமது ஆண்டவரே எம்மை கண்ணோக்கி என்று ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கிறோம். இயேசுவை போன்று நாமும் நம்மை முழுமையாக ஒப்படைக்க தகுந்த நேரம் இதுதான். எப்படி என்றால், இந்த கொரோனா சூழலிலே நாம் இங்கே இருக்கிறோம், வீட்டிற்குள் இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் மனைவி கணவனோடு இருக்கிறோம். இதுவரை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எல்லாம் பம்பரம் போல சுழன்று கொண்டிருந்தோம். வேலைக்கு செல்வது ஒருத்தர், ஸ்கூலுக்கு போவது மற்றொருவர், வீட்டிலே வேலை செய்வர் இன்னொருவர். எனவே நம்முடைய நாட்கள் எல்லாம் சிதறி போய் கொண்டிருந்தன. யார் எப்பொழுது போகிறோம், யார் எப்பொழுது வருகிறோம் என்று தெரியாது. யார் எங்கே வேலை செய்கிறோம், யார் எங்கே படிக்கிறோம் என்பது தெரியாது. யார் இவரை அன்பு செய்ய நான் எவ்வளவு நேரம் செலவழித்தேன் என்பதும் தெரியாது. ஆக குடும்ப வாழ்விலே இணைந்த நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தை குறித்த அக்கறை அற்ற மனிதர்களாகத்தான் பல நேரங்களில் வாழ்ந்தோம். எவ்வாறு எனில், குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததை ஒழிய குடும்பத்தில் இருப்பவர்களை குறித்த எண்ணம் நமக்கு இல்லை.
எனவேதான் நாம் நம்முடைய காரியங்களிலே கருத்தாயிருந்தோம், தேடி தேடி பணத்தை சம்பாதித்தோம், தேடி தேடி வேலைக்கு சென்றோம், பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று படித்தோம். ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் இருப்பவர்களை படிக்க மறந்தோம். எனவேதான் முழுமையான உள்ளத்தோடு நாம் மற்றவர்களுக்கு நம்மை கொடுக்க முடியாத சூழல் இருந்தது. வீட்டில் இருப்பவர்களை அன்பு செய்யாத நாம் வெளியில் இருப்பவர்களை அன்பு செய்ய கற்றுக்கொண்டோம். வீட்டில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காத நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கற்றுக்கொண்டோம். வீட்டில் இருப்பவர்களை முழுமையாக நிறைக்குறைகளோடு ஏற்றுக்கொள்ள பயிற்சி பெறாத நாம் வெளியில் இருப்பவர்களை அக்செப்ட் அஸ் தே ஆர் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள நம்மையே நாம் பழக்கப்படுத்தி கொண்டோம். ஆனால் இந்த சூழலிலே கடவுள் கொடுக்கிற அருமையான வாய்ப்பு என்னவென்றால், முழுமையாக நீங்கள் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களை கொடுங்கள் என்ற இறை செய்திதான். தோபித்து எவ்வாறு ஆண்டவரையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு அவர் தன்னை முழுமையாக கொடுத்து அந்த முழுமையான வாழ்வையும் முழுமையான ஆசீர்வாதையும் பெற்றுக்கொண்டாரே, அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமாக இந்த இறை ஆசிரை கொடுப்போம். அதற்கு இரண்டே இரண்டு வழிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்று, கடவுளை முழுமையாக நம்புகின்ற குணம். இரண்டு, கடவுளுடைய இறை துணையை நாடுகின்ற குணம். அதாவது கடவுளை நம்புதல் என்பது சபையுரையாளர் 12:4 இறை வார்த்தையில் இவ்வாறாக பார்க்கிறோம், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன, தேவாலயங்கள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்கின்றன, பெரும் கோயில்கள் எல்லாம் கதவுகள் கூட திறக்க முடியாத சூழலிலே மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் உள்ளத்தில் கடவுள் வந்திருக்கிறார். உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினைக்கிற பொழுது அவருக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். இரண்டாவதாக, இறைவன் துணையை நம்புகிற குணம். அதாவது இறைவன் துணையை நாடுகின்ற குணம். இதைத்தான் எரேமியா 1:8 இவ்வாறாக வாசிக்கிறோம், அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் இருக்கின்றேன் என்று கடவுள் சொல்லுகிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் இந்த நாட்களில் முழுமையாக பெற்று மகிழ, தன்னை முழுமையாக கொடுத்த இயேசுவிடத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுதும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வராமரிப்பின் நம்பிக்கை உண்டு. காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பிடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோ, அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளி பாதுகாத்து வருகின்றீ. அவர் வழியாகவே உமது மாண்பை வானு தூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபிங்களும் ஒன்று கூடி அக்களித்து ஆர்ப்பரித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யூசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். கொடுக்க வரம் வேண்டி இரு கரங்களையும் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மன மகிழ்வையும் தந்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். தன்னுயிரை கொடுத்து தன்னை முழுமையாக கொடுத்தவரும் இவர்தான். நம்மை நாம் முழுமையாக இவருக்காக கொடுக்க அழைப்பு கொடுப்பவரும் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை பிரசன்னத்துக்குள்ளே நம்மை முழுமையாக நாம் இப்பொழுது ஒப்புக் கொடுக்க இருக்கின்றோம். மத்தேயுவின் செய்தி 28:20 இறை வார்த்தையிலே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்றை ஒன்று முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்பதுதான். இணைச்சட்ட புத்தகத்திலே 6:5 இறை வார்த்தையிலும், உங்கள் முழுமையான உள்ளத்தோடும் முழுமையான ஆற்றலோடும் முழுமையான மனதோடும் ஆண்டவராகிய கடவுளை அன்பு கூறுவாயாக, அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக என்று இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குறுதிகள் இன்று நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எனவே தாயாக தந்தையாக இருக்கின்ற நமது ஆண்டவர் இதோ நம்மை தேற்றுவதற்காக, நம்மை தேற்றி அரவணைப்பதற்காக, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்த அதே ஆண்டவர் இதோ இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலத்திலே நம்மை முழுமையாக கொடுத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் நிறைவாக நம் குடும்பத்திலே வந்து தங்குவது, இன்றைய நாளிலே இப்பொழுது ஆவியின் அபிஷேகம் அக்னியின் வடிவிலே நம்மோடு இறங்கி நம்மை குணப்படுத்த ஆற்றுப்படுத்த தேற்றுதலும் ஆறுதலும் கொடுக்கும் வண்ணமாக நிகழ இருக்கிறது. எனவே தோபீத்தை போன்று நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று மகிழ்வோம். நீச்சுவா ஒரு தாய்
உமது பராமரிப்பிள்ளை எங்களுடைய குடும்பத்தாரை உமது கண்காணிப்பிள்ளை ஒப்படைத்து கண்ணும் கருத்துமாக உற்று நோக்கி எங்களின் தேவைகளை புரிந்தவரை எங்களை முழுவதுமாக அறிந்தவரை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. மார்போடு எங்களை நீர் அணைத்துக் கொள்ளும். எங்களை தேற்றி அரவணையும். இந்த குருமிகளின் வழியாக இந்த உலகம் முழுவதும் பயமும் பதற்றமும் வேதனையும் அச்சமும் கவலையும் கண்ணீரோடும் இருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையை ஆண்டவரே நீர் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பாடுகிறோம், எங்களை விலப்படுத்தும். நாங்கள் ஒவ்வொருவரும் யாரை நம்பி வாழ்கிறோம் அப்பா? உண்மையை முழுவதுமாக நம்பி இருக்கிறோம். உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்கிறோம். இந்த பாவத்திலிருந்தெல்லாம் நாங்கள் மன்னிப்பு பெற எங்களுக்கு வழி அமைத்துக் கொண்டு மாட்டவர். இந்த குருமையை எல்லாம் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உமது பராமரிப்பு இருக்கின்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே இதையெல்லாம் அகற்றும்படியாக இந்த நேரத்திலே சுதிக்கிறோம் அப்பா. இணைச்சட்ட புத்தகத்திலே நீர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி, உங்களிடத்தில் இருக்கிற எல்லா நோய்களும் அகலும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்கள். இதோ ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றுகிறீர் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே எங்க நேரத்தில் எங்களை முழுமையாக கொடுத்து இந்த பாடலை தொடர்ந்து பாடுகிற மாட்டவரை எங்களை நீ திடப்படுத்துகிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நேரை பிரசனம் நிரம்பி விழுகிற அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்திலே நம்மை நம்மை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையுமாக நிறைவாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த அற்புதமான வேளையிலே ஆண்டவரே இந்த உலகில் இருக்கிற அத்துணை வேறையுமாக ஒவ்வொரு சகோதர சகோதரியுமாக இந்த நேரத்திலே உமது பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கொரோனா பெருந்தொற்றினாலே பாதிப்படைந்திருக்கிற அவதி விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தனிமைப்படுத்துதல் வழியாக தங்களை முழுமையாக உங்கள் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்துணை மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நோயுற்றவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்தார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையுமாக ஆண்டவர் சுகப்படுத்தினார் என்று நற்செய்தியிலே நாங்கள் வாசிப்பது போன்று ஆண்டவரே இதோ இந்த நேரத்திலே இந்த திருப்பள்ளியின் வழியாக எங்கள் கண்களுக்கு முன்பாக வருகிற அத்துணை பிள்ளைகளை ஆண்டவரே இதோ உமது சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே இருவர் மூவர் நாமத்திலே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே பிரசன்னமாயிருக்கிறேன் என்று சொன்னவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையுமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வாறு தோபித்து தன்னுடைய குடும்பம் முழுவதுமாக உமக்காக பணி செய்தும் உம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் கருத்தில் கொண்டிருக்கிறார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்தாரோ அதே போன்று ஆண்டவரே இந்த கொரோனா சூழலிலே வீடுகளுக்குள் முடங்கி இருக்கின்ற வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலக காரியங்களை எல்லாம் தேடாமல் உலக காரியங்கள் கொடுக்கின்ற செல்வ செழிப்பு மிகுந்த மகிழ்ச்சியான
நேரங்களை எல்லாம் தேடாமல் அவற்றிலே எங்கள் முழுமையான நேரத்தை ஒப்பு கொடுத்து செலவழிக்காமல் ஆண்டவரே உமை நோக்கி ஜெபிக்கவும் உமை நாடி வரவும் உமை தேடி வரவும் திரு ஜெபமாலை ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவர் எனக்கென கொடுத்த இந்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்கவும் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க ஆண்டவரே எங்களை திடப்படுத்துவீராக எங்களுக்கு தேவையான பார்வையை கொடுப்பீராக ஆண்டவரே உமை நம்பி வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்குமாக ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் சுகத்தை கொடுப்பீராக உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரையுமாக ஆண்டவருடைய தொடுதல் இதோ அபிஷேக வல்லமை இதோ இந்த நேரத்திலே இறங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய தெய்வீக ஆசீர் வல்லமையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆண்டவருடைய அபரிமிதமான ஆசீர் நம் ஒவ்வொருவரையும் நிரம்பி இந்த நேரத்திலே எல்லா விதமான நோய்களிலிருந்தும் பயம் பதற்றம் கவலை கண்ணீரிலிருந்தும் நம்மை விடுவித்து உன்னை விடுவிக்க நான் இருக்கிறேன் அஞ்சாதே என்று எரேமியாக்கு இறைவாக்கு உரைத்த அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடுவித்து காப்பாராக இந்த மன்றாட்டுகளை எல்லாம் மேலாண்டவராகிய இயேசுவின் பெயரில் நம்பிக்கை வைத்து கேட்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவரே திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் தூய ஆவியார் வழி நடத்த உம்மையே வேண்டுகின்றோ அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உண்மை அறிக்கை விண்ணரசுக்கு வந்த தகுதி வரை எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் உயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்திட சென்று வாருங்கள் திருப்பளி நிறைவேறிற்று தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.